ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் வதக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றுறது வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ அந்த கறி விடுற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு மல்லி போட்டுக்கிறேன். அரை கிலோ கறிக்கு இது நான் போட்டுற அளவுங்க. நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் அரிசி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே மிளகு ஒரு ஸ்பூனு, சீரக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 10 வரமிளகாயை போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுக்கலாங்க. இதை மட்டும் அதையும் மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 250 கிராமுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு 5 பூண்டு, கொஞ்சம் கருகாப்பிலை எல்லாம் சேர்த்து அதையெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களையெல்லாம் ஆட்டங்களில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக ஆட்டுறப்பவே மிளகாய் ஆட்டினதுக்கப்புறம் மிளகு நல்லா நொறுங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு ஆட்டிக்கணும். கூடவே வெங்காயம் முதல்லையே போட்டு ஆட்டக்கூடாதுங்க. மிளகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்கறியோட நம்ம ஆட்டி வச்சுருக்கிற இந்த மிளகை ஆட்டி வச்ச மிளகை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்து மூடி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட்டுக்கறியை தனியாக எடுத்து நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சேர்த்து கருகாப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வேக வச்ச மட்டனை அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டுக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சமாக நீங்கள் அந்த குழம்பு கூட எடுத்து ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. போட்டு அந்த குழம்போட கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கறி வேகலைன்னா ஒரு தேங்காய் தொட்டியை தட்டி போட்டிங்கன்னா கறி நல்லா வெந்துடுங்க. ஆட்டுக்கல்லில் ஆட்டி வச்ச கறி குழம்பு, ஆட்டுக்கறி, கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.